Hello friends, welcome to Samaythu Sapalam YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் சுவையில வீட்லயே எப்படி நம்ம சாம்பார் செய்யலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு நம்ம நிறைய விதமான சாம்பார் வந்து செய்யலாம். ஆனா நம்ம இன்னைக்கு செய்ய போற சாம்பார் பாத்தீங்கனாக்கா மினி இட்லிக்காக செய்யக்கூடிய சாம்பார் வந்து செய்ய போறோம். இது நிறைய ஹோட்டல்ல பாத்தீங்கனா இந்த மாதிரி மினி இட்லி செய்துட்டு அதல இந்த மாதிரி சாம்பார் நிறைய ஊத்தி கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட் பார்த்தீங்கனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சாம்பார் நம்ம எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த கடாயில் பார்த்தீங்கனாக்கா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து கலர் மாறணும். அந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வறுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வறுத்து முடித்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு வறுத்து முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா ரேஷன் தோரம்பருப்பை தான் நான் எடுத்துருக்குறேன். இந்த தோரம்பருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரேஷனில் வாங்குகிற தோரம்பருப்புலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து தெரியணும். அந்தளவுக்கு தண்ணி வந்து நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்றதை இப்போ பார்க்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளியை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா பொடிசாகவும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் ஒரு அந்த தண்டு மாதிரி இருக்கும், அந்த பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்குவோங்க. ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக சேர்க்கும் போது மேலெலாம் பொங்கி வந்துடும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி 4 அல்லது 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார்லாம் செய்யும்போது மேலே வந்து பொங்கி வந்துட்டு இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். போடும்போது பார்த்திங்கன்னா ஏர் போகிறதுக்கு நமக்கு அந்த ஹோல்லாம் மூடாத அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது 5 விசில் வந்துடுச்சு. ஸோ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அந்த சாம்பார்லாம் தெரிக்காமல் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி கொடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டி அல்லது மத்தால இந்த மாதிரி வந்து நல்லா பருப்பை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோலை வச்சு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த கடாயில் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வந்து வறுத்து கொடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இருந்துனா சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச கருவேப்பிலை தான் கொஞ்சமாக இருந்துச்சு, ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா துருவி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா முட்டிய தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நம்ம சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி வறுத்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாமே லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக அரைக்க வேண்டாம், நீங்கள் நல்லாவே பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 1 டம்ளர் பாசிப்பருப்பு தோரம்பருப்புக்கு நம்ம ரெடி பண்ணுற இந்த பொடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதே அளவில் நீங்களே செய்து பாருங்கள். ஸோ இந்த பொடி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கான பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா சாம்பார் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியாகிடும். ஸோ அதனால் புளி பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கறேன். இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயம் லைட்டா வந்து கலர் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இருந்ததுன்னா ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கிற அந்த பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த ஆயிலே இந்த பொடியை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைனா அந்த பொடி பார்த்திங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளி ஊற போட்டிருந்தோம், ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறோம். அந்த பருப்பில் பார்த்திங்கன்னா ஆயிலில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு இடித்து போட்டு விருப்பப்பட்டால் பூண்டு இடித்து போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை தாளிச்சு விட்டு நம்ம இதில் தண்ணி தேவையாக சேர்த்தனாக்கா அதுவே ஒரு டிஃபன் சாம்பார் தான். ஸோ இப்போ நம்ம இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புளி கரைச்சல் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாத்திரம் எது வந்து பெருசாக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து ஓரளவுக்கு நிறையவே ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாக்கா இதில் கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாக்கா நமக்கு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் ஒரு 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து நல்லா ஊற்றி ஊற்றி சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இட்லி வந்து ரெடி பண்ணிக்கலாம். மினி இட்லி தட்டு இல்லாமல் நம்ம நார்மலான இட்லி தட்டுலேயே நம்ம எப்படி மினி இட்லி ஊற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே இட்லி மாவில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில் ரெடி பண்ண இட்லி மாவு தான். இட்லி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப கெட்டி பதமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இட்லி பானையில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மினி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி பெரிய சைஸில் தான் இருந்துச்சு, இதை விட நீங்கள் கொஞ்சம் குட்டியாகவே ஊற்றினீங்கனாக்கா இட்லி தட்டு வந்து நம்ம மினி இட்லி தட்டு இல்லாமலே மினி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மினி இட்லி செய்துட்டு அதில் சாம்பார் நிறைய ஊற்றிட்டு நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஊற்றிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக இந்த இட்லி பானையில் பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் இட்லி வந்துடும், பெரிய சைஸ் இட்லி. ஆனால் இந்த மினி இட்லி செய்யும்போது பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றி எடுக்கிறதுக்கும் நமக்கு டைமும் ரொம்ப மிச்சம். அதே மாதிரி இட்லியும் பார்த்திங்கன்னா நம்ம மினி இட்லியை ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இட்லி வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு சூப்பராக வந்து வெந்து வந்துருதுன்னு பாருங்கள். இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது, இதை விட நீங்கள் கொஞ்சம் குட்டியாக ஊற்றினீங்கனாக்கா உங்களுக்கு மினி இட்லி தட்டு இல்லாமலே நீங்கள் மினி இட்லி சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த அரிசி மாவு இட்லி ரேஷன் அரிசியில் ரெடி பண்ண இந்த இட்லி பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பஞ்சு மாதிரி வந்து இட்லி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி மினி இட்லி ரெடி பண்ணிக்குவோங்க. இந்த மாதிரி நம்ம மினி இட்லி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ஊற்றினா வெளியில் போகாத அளவுக்கு ஒரு குழிவான பிளேட்டில் நம்ம இட்லியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம சாம்பார் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நம்ம இட்லி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஆனால் முக்கியமான ஒரு பொருள் வந்து இதில் சேர்க்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பரங்கிக்காய் சேர்க்கணும். பரங்கிக்காய் சேர்த்திங்கன்னாக்கா உங்கள் ஹோட்டல் சுவை அப்படியே கிடைக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலை சேர்க்கணும். இது ரெண்டுமே சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சாம்பார் வந்து ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பரங்கிக்காய் இல்லைன்னா நீங்கள் கேரட்டு அதே மாதிரி கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம அந்த சாம்பார் வந்து இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி செய்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா பசி ரொம்ப ஓவராக எடுத்துச்சு. ஸோ அதனால் நான் இட்லி வந்து நான் எப்படி இருக்குது சொல்லிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது இந்த சாம்பார். இதே மாதிரி நீங்கள் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இதோடய டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள் லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே மாதிரி மினி இட்லியும் அதே மாதிரி இந்த சாம்பாரும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற அப்படின்ன கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.